அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, வெல்கம் டு ஆலிசோல் கிச்சன். என் பேர் சாகுல். என்ன அன்பு உள்ளங்களை எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கிச்சன் என்ன ஸ்பெஷல் கேட்டா மேகிங்க. அது சிக்கன்ல செஞ்சிருக்கோம், வித்தியாசமான முறையில செஞ்சிருக்கோம், கரம் மசாலா பொடி எல்லாம் போட்டு செஞ்சிருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் எங்களோட அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட்டடாக வந்து சேரும். தேவையான பொருட்கள்: மேகி 2 பாக்கெட் 140 கிராம், வெங்காயம் 2, தக்காளி 1, பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மல்லியலை சிறிதளவு, புதினா சிறிதளவு, சிக்கன் 150 கிராம், மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன், ஆயில் 100 எம்எல், பட்டை சிறிதளவு, கிராம்பு சிறிதளவு, ஏலக்காய் சிறிதளவு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மேகி மசாலா 2 பாக்கெட், உப்பு தேவைக்கேற்ப. வாங்க செய்முறையை பார்க்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன், 100 எம்எல் ஆயில் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்கு. இப்போ சிறிதளவு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போடுறேன். அடுத்தது 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், வெங்காயத்தை நான் போடுறேன். இப்போ நம்ம எண்ணெயில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நல்லா வதக்க போகிறோம், ஃப்ரை பண்ணுறோம். இதுக்கு பிரியாணி மாதிரி நல்லா முருகணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் கண்ணாடி கலர் வந்தாலே போதும். இப்போ ஒரு பச்சை மிளகாயை அதில் நான் என்ன பண்ணுறேன், போட்டு வதக்குறேன், ஃப்ரை பண்ணுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துட்டால் போதும், நல்ல கண்ணாடி பருவத்துக்கு வந்துருச்சு வெங்காயம். இப்போ நம்ம அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போடுறோம். இப்போ அது நல்ல வெங்காயத்தில் நல்லா ஃப்ரை பண்ணுறோம். அந்த இஞ்சி பூண்டு வாசனை பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும், நல்லா வதக்கணும். இப்போ நல்ல வாசனை போயிட்டுருக்கு. அடுத்தது மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட போகிறோம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அந்த எண்ணெயில் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா வதக்குறோம், நல்லா ஃப்ரை பண்ணுறோம். பாருங்கள், நல்லா ரெட்டிஷாக வந்திருக்கு. இப்போ அடுத்தது நம்ம தக்காளி, 1 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், அதை நம்ம போடுறோம். அப்போ சிறிதளவு மல்லி இலை போடுறோம். அடுத்தது புதினா இலை சிறிதளவு போடுறோம். ரெண்டையும் போட்டு அந்த எல்லாம் எண்ணெயிலே நல்லா வதக்குறோம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணி வதக்கிட்டு இருக்கேன். அடுத்தது நம்ம ஏற்கனவே 150 கிராம் சிக்கன் சின்ன பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை நான் போட்டு அதுலேயே எண்ணெயிலே நல்லா என்ன போனால் நல்லா வதக்குறேன், ஃப்ரை பண்ணுறேன். இந்த மசாலாவோடு நல்லா வதக்கினா நல்லா அந்த கறியில் வந்து நல்லா மசாலா பிடிக்கும். அடுத்தது 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போடுறேன். கரம் மசாலா போட்டால் ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் கரம் மசாலா லிங்க் கொடுத்துள்ளோம், அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பாருங்கள். 17 வகையான பொருள் சேர்த்துருக்கோம் கரம் மசாலாவுக்கு. இப்போ 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். 1 பாக்கெட்டுக்கு 1 கிளாஸ் தண்ணிங்க, 2 பாக்கெட்டுக்கு 2 கிளாஸ் தண்ணி. இப்போ எல்லாத்தையும் நல்லா அதில் மிக்ஸ் பண்ணுறேன். அடுத்தது கறி போட்டிருக்கேன், அந்த கறிக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போடுறோம்.
ஏன்னா ஏற்கனவே மேகிலையும் கொஞ்சம் உப்பு இருக்கும் அந்த மசாலாவில். கறி போட்டதுனால கறிக்கும் கொஞ்சம் உப்பு போடுறேன். நீங்கள் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்குங்க, செக் பண்ணிக்கோங்க எப்போவுமே. இப்போ நல்லா கொதி வருது. கொதி வந்த பிறகு தான் நம்ம அந்த மேகியை போடணும். இப்போ அதை ரெண்டாக உடச்சி நான் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க இதை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். அப்போ தான் எல்லா பக்கம் அந்த நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் மேகியில் எல்லா பக்கம் அந்த மசாலா பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி பத்தாமல் இருக்குது, கொஞ்சம் தண்ணி ஊற்றினா நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்ற போகிறேன். கொஞ்சம் பார்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றுங்க எப்போவுமே. ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். இப்போ மேகி பவுடர் அது வரக்கூடிய பவுடரை நான் போடுறேன். ரெண்டு மேகி போட்டிருக்கோம், ரெண்டு பவுடர் நான் தட்டுறேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். எல்லா பக்கம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ அடுத்து நம்ம குக்கர் போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு வேக வச்சிட வேண்டியது தான். குக்கர் மூடியாச்சு. இப்போ நல்லா ரெண்டு விசில் வரணும். ஒரு விசில் வந்துருச்சு, அடுத்தது இன்னொரு விசில் வந்துருச்சு. அவ்வளோதாங்க, மேகி ரெடி ஆயிடுச்சிங்க. ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடு தாங்க இது. மேகி பாருங்கள் அடுப்பு நல்லா அந்த குக்கர் சூடு அடங்கிருச்சு. இப்போ நான் திறக்கிறேன். மசாலா சூப்பராக நல்லா மணமாக வந்திருக்குங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் போடுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற நண்பர்களோட ஷேர் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட சந்திப்போம். நன்றி.